Oh, ini Sri Lanka ஒரு வரையின் உரோர் சீனூர் ஒரு போய் சொல்றார் Sri Lanka Sri Lanka தமிழ் பேசுறா தமிழ் தான் Sri Lanka காரங்க மலேசியால நிறைய இருக்காங்க இலங்கை Sri Lanka வணக்கம் யாழ்ப்பாணத்த சுதன் இப்ப வந்து இந்தியாவில தமிழ்நாட்டில் மதுரையில இருக்கிறேன் மதுரையில இருக்கிற நியூ அண்ணா ஸ்டேட் நோட்வேலி வடக்கு வேலி தெருவில் நிற்கிறேன் இப்போ இங்கே இருந்து நான் இப்போ இங்கே சந்தையில் இருக்குதான் அதான் போய் பார்க்க போகிறேன் வாங்க போய் பார்ப்போம் இப்படியாண்டு வார வேலையில் பார்த்து நான் ஒவ்வொரு ஒரு சந்தையாலையும் என்ன ஐயா இது பெனங்கட்டம் நாட்டு சக்கரைன்னு என்ன கரும்பில் செய்கிறதோ இல்லாட்டி பெனை பெனை கரும்பு பெனையே இல்லை பெனை ஆ இது பெனை இல்லை இது என்ன விலை இல்லை 500 ரூபா 500 ரூபா கேஜி 1 கேஜி 250 அரை கிலோ ஆ சரி சரி குதிரை வாரி சாமி தினம் கோடியல் சமையலுக்கு போகுது போல சிவபலை எல்லாம் வச்சு விற்கிற அம்மா என்ன விலை அம்மா இது 400 ரூபா ஒரு கிலோ இல்லாட்டி வந்து சிவபலை 400 ரூபாவோ ஆ நான் கோழியல் எடுக்கிறேன் சுற்றி பார்க்க வந்த நான் இலங்கை Sri Lanka Sri Lanka தமிழ் பேசுகிறேன் தமிழ் தான் Sri Lanka ஓ மலேசியாவில் எல்லா இடத்துலையும் இருக்கிறோம் நான் இப்படி சென்னைக்கு வந்துட்டு மதுரையில் இப்படி சுற்றி பார்ப்போம்னு வந்தேன் இது எந்த இடத்துல நீங்கள் வளர்க்குற கோழிகளோ எல்லாம் வீட்டில் ஊரில் வளர்த்து எந்த இடம் ஸ்ரீலங்காக்கார பையன் பள்ளிவாசல் இருக்குல்ல அங்கே ஸ்ரீலங்காவில் ஆ ஓ ஓ அங்கே பக்கத்தில் ஒருத்தருக்கேன் என்னோட 5 வருஷம் அங்கே வேலை ஆச்சேன் நீங்களும் அங்கே வேலை செய்யுது நீங்களோ எந்த இடத்துல வேலை செஞ்சு நீங்கள் இலங்கையில் மலேசியாவில் இலங்கை நான் இலங்கை ஆ நீங்கள் மலேசியாவில் வேலை செய்யுங்க இலங்கை ஆள் அங்கே நின்றவர் நீங்கள் இலங்கை நான் ஆட்டுக்கோ ஆட்டுக்கோ ஆட்டுக்கு போகிறதோ ஆட்டுக்கு முடிச்சுக்கு ஆடு ஆடு எல்லாம் சாப்பிடலாம் எல்லாம் சாப்பிடலாம் இது என்ன ரஜிக்கு கொண்டு வந்துருக்கீங்க வளர்க்குறதுக்கு வளர்க்குறது விற்பனைக்கு இருக்கு என்ன விலை போகும் இப்படி ஒரு ஆடு ஆடு என்ன விலை போகும் 2 வருஷம் ஆ 10000 பியூர் ஒரிஜினல் ஒரிஜினல் ஊர் ஆடு நாட்டு ஆடு இதெல்லாம் அங்கே எந்த இடத்துல நீங்கள் தோட்டம் வச்சுக்கிறீங்களா அகத்தி தோட்டம் எவ்வளோ போகும் இப்படியே இப்படி எவ்வளோ போகும் இல்லை இப்படி 20 ரூபீஸ் ஆ 20 ரூபா இப்படி ஒரு பொடி ஆ சுற்றி பார்க்க வந்திருக்கோம் என்ன இதெல்லாம் உங்களோட வீட்டில் இருந்து ஆடுகளை கொண்டு வந்து வச்சு விற்பனை செய்கிறீங்களா விற்பனை இல்லை வளர்த்துறோம் இந்த இடம் இந்த கடை கடை வந்து சேல்ஸுக்கு நன்றி வா இலங்கையில என்ன லைவ் லைவா யூடியூப் இலங்கையில இருந்து வந்திருக்கேன் சுத்தி பாருங்க வீடியோ எடுப்போம் என்ன யூடியூப் என்ன எஃப் நா சுதன் என்ன எதுக்கு இது எடுத்துறேன்னா எப்படி மதுரை பத்தி எடுப்போம் ஆ நீ ஒரு தள்ளு உங்களுக்கு விசா வா ஓ விசா விசா தேவை கேரளால அம்மா இலங்கை இலங்கை ஓமா இலங்கை தானா நீங்க ஓமா இலங்கை இலங்கை ஒண்ணுதானே சரி தம்பி வாரன் அண்ணா வாரன் நன்றி எல்லாரும் மாடுகள் வச்சு வச்சு அப்படியே விற்கணும்
அக்வாஃபினா தண்ணி இது 20 ரூபா ஒரு ஒரு போத்து எவ்வளவுனா 20 ரூபா என்ன இதெல்லாம் பலசரக்கு கடைகள் பாருங்க என்ன நல்லெண்ணெய் அளவுகள் விற்கிற கடை இங்கே ஒரு அம்மா கருவாடு பஜ்ஜி விற்பனை செய்து கொண்டிருக்கிறா அங்கிருந்து அப்படியே சந்தை தான் நாங்கள் இங்கே இந்த ஒழுங்கையை போய் பார்த்துட்டு இங்கே ஒழுங்கை இருக்குது இந்த ஒழுங்கைகளால் போய் பார்த்து கொண்டு அதால் அப்படியே திரும்பி போவோம் இங்கே கூடுதலாக எல்லாம் பகிர்ந்த ஆட்டோ தான் சொன்னால் ஷேர் ஆட்டோ இங்கே பாருங்கள் மிரக்கறியல் தக்காளி அது இது அதுன்னு சொல்லி எவ்வளோ வச்சு விற்கணும் தேங்காய் இங்கே பச்சை மிளகாய் எல்லாம் வித்தியாசமாக புதுமையாக தான் இருக்குது பார்க்க எல்லாம் சின்ன சின்ன நான் வச்சு வச்சு விற்கணும் இதோட சரி போல சந்தை இஞ்சாலி பக்கம் ஏதோ இருக்குது ஒரு வீதி ஒன்று போய் பார்ப்போம் ஆ இதால் போகலாம் போல் இங்கே பாருங்க தக்காளி தராசு இது எதுலேயம்மா வச்சு நிறுக்கிறது இதுலேயே வச்சு நிறுக்கிறது தட்டு வச்சு அதுக்கு மேலே வச்சு இருப்பீங்க வச்சுட்டு படியை போட்டு ஒரே ஒரு படி மட்டுமே இருக்கு ஒரு கிலோ ஒரு கிலோ படி இது என்ன இது என்னம்மா இது மரக்கறி சேம்பு என்ன விலை கிலோ 50 ரூபா உருளைக்கிழங்கு நாட்டு உருளைக்கிழங்கு ஆ சரி சரி சரியம்மா வா போயிட்டு சுற்றி பார்க்க வந்தேன் வீடியோ எடுத்துக்கிட்டு போவோம் டிவியில் வருவீங்க டிவியில் ஓ நாங்கள் குறைச்சிட்டோன்னா நான் இலங்கையில் என்னை சுற்றி பார்க்க வந்திருக்கிறேன் அப்போ இது பார்ப்போமாண்டு அப்படி எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு வீட்டை இங்கே அப்படி சந்தைக்கு போகலாம் இதோட சரியம்மா வாரு நன்றி தேங்காய் அண்ணா தேங்காய் என்ன விலை 20 ரூபா இது ஏன் வித்தியாசம் விலை வித்தியாசம் சின்னனோ இது வந்து 400 கிராம் இது 550 கிராம் கிராம் கணக்குலையே கொடுக்குறோம் நீங்கள் அப்போ சிரட்டைக்கு கிராமும் பராக கூட எல்லாம் சேர்த்து ஆ ஓ நான் இலங்கையிலேருந்து வந்திருக்கிறேன் ஆமாம் ஸ்ரீலங்காவிலேருந்து வந்திருக்கிறேன் இது ஆனால் எங்கள் இடத்துல வந்து தேங்காய் அளவை பச்சு தான் நாங்கள் விலை சொல்கிறோம் எங்கட ஊரில் ஆனால் இங்கே நூறே ஆ தேங்காய் எல்லாம் விட பார்த்து தான் கொடுக்கணும் இப்படியே ஒரு விட இப்படியே கொடுத்துருங்க எத்தனை தேங்காய் ஆண்டு இல்லை விட 95 தேங்காய் பீஸ் ஆ அதில் அப்புறம் இடையை பார்த்து இடையை கேட்ட மாதிரி அப்போ ஒரு கிலோக்கு எவ்வளோ படி நீங்கள் கொடுக்குறீங்க ஒரு கிலோ 35 ஆ சரி சரி 74 ஆ சரி அண்ணா வாரன் நன்றி எஃப்னா சுதன் நண்பர் 200 ஆ சரி சரி இது சப்ஸ்கிரைப் பண்ணி சுதன் வாரண்ணே நன்றி அண்ணா அரசாங்க பள்ளிக்கூடம் இங்கே போய் பழக்கடையலாம் என்ன பெயர் ஐயா இந்த இடத்துக்கு டயர் மார்க்கெட் டயர் மார்க்கெட் ஆ கீழே மார்க்கெட் வேணும்னு சொல்லுவாங்க டயர் மார்க்கெட் ஆ இப்போ இங்கே மதுரையிலேருந்து நான் சந்தை எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட சந்தை மார்க்கெட் மார்க்கெட் டயர் மார்க்கெட் கீழே மார்க்கெட் வீதி அப்புறம் அடுத்து பெரிய பெரிய மார்க்கெட்னு சொன்னா இது பரவ மார்க்கெட் மாட்டு தாவணி பெரிய மார்க்கெட்டா
அது இங்கிலீஷ் காயிரி பெரிய மார்க்கெட்டு. ஆ சரி சரி. தமிழ் காயிரி பரவ இது மாட்டுத்தவன். ஆ சரி சார் சரி நான் பார்த்துக்கொண்டு வரேன். ஆ சரி 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 இருபது ரூபாங்கிறதுல 100 ரூபா சந்தைய பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த சந்தை மார்க்கெட் மார்க்கெட் பற்றி என்ன? மார்க்கெட்ல வியாபாரமே இருக்க மாட்டேங்குது, மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உங்களுக்கு மார்க்கெட்னா மார்க்கெட் தான், அதுக்குள்ளுக்கு தானே அதுதான். அப்படியெல்லாம் சந்தைக்கெல்லாம் அலோட் கொடுக்க கூடாது. அது சரி. ஆமா, நீங்க எந்த கோயிலுக்கு நேத்தி? நானா அதையும் கேக்குறியா? நான் மகாலிங்க கோயில் நேத்தி. எந்த இடமா அது? சதுரகிரி. சதுரகிரி இது தானிப்பாறை போய் வாரம். நீங்களோ போய் வாரம். சரி சரி சரி. அரிசி எங்களிடத்துல 4 நிறைய விதமான அரிசி இருக்குது. சாதாரணமா 1 கிலோ வந்து 300, இப்ப 400 ரூபா கிட்ட போகுது. ஆனா இந்தியா காசுக்கு 5-25 ஒரு 80 ரூபா வரும். 80 ரூபா அது அந்த கேரளா குத்தரிசின்னு சொல்லி நம்ம கேரளா அரிசி, அந்த அரிசி தான் நாங்க சமைக்கிறோம். நாங்க அந்த அரிசி சிவப்பு சிவப்பு. நீங்க ஊருக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுது? இங்க வந்து ஒரு 1.5 மாதம். இப்ப திரும்ப உங்க ஊருக்கு போகணும்? ஓ, இப்ப ஊருக்கு போறோம். சரியம்மா, வாரன் நன்றி. நன்றி. காப்பி சாப்பிட்டு போங்க. சாப்பிடு, இப்ப சாப்பிடுறோம். சந்தோஷம். நீ வரங்க, வெங்காயங்கள் எல்லாம் வச்சு விற்கிறான். அம்மா, வெங்காயம் என்ன விலை? கிலோ 40 ரூபாவா கிலோ வெங்காயம்? தேசி பழம் எல்லாம் பஜ்ஜி விற்கணும். இஞ்சால ஒரு மிரக்கறியா? அங்கே மட்டும் இருக்கு. இதை போய் பார்த்து கொண்டு வந்துட்டு அதான் ஆள் அப்படியே திரும்புவோம். இது என்னம்மா இது? சவு. இப்படியே ஒவ்வொரு தட்டு தட்டா என்ன விலை எனக்கு கொடுக்குறோம் நீங்கள்? ஒரு எல்லாம் 10 ரூபா. ஆ, இப்படி ஒரு 10 ரூபா நிறக்கணக்கு இல்லை, இப்படியே வச்சு கொடுப்பீங்க. சரியம்மா, உங்களுக்கு என்ன பேர்? கலா. கலா. ஆ, என்ன வெங்காயம் புடைக்கிறீங்க? இது என்ன விலை கிலோ? 20 ரூபா. என்ன மாதிரி இப்போ வியாபாரம்? அது சரி. சரியம்மா, வாரம். நன்றி. இங்கே பாருங்க, இஞ்சி, பச்சை மிளகாய், புதினா, தக்காளி. யூடியூப் சேனல் சாப்பிட்றீங்களா? சார், மன்னிக்கணும். இங்கே முருக்கங்காய். முருக்கங்காய் என்ன விலையம்மா கிலோ? முருக்கங்காய் 10 ரூபா கிலோ. 1 10 ரூபா, 3 20 ரூபா. 1 எடுத்தால் 10 ரூபா. கிலோ வண்டி இல்லை, கிலோ கணக்கு இல்லை. கிலோண்டா 60 ரூபா. ஆமாம், முழுக்கங்க வேறு வாரணம்மா.
என்ன கிழங்கம்மா? கருணக்கிழங்கு. ஆ, வித்தியாசமா இருக்கு. பார்த்தது இல்லையா? உங்களோட இடத்துல கருணக்கிழங்கு இப்படிதான் வரும். கருணக்கிழங்கு கொஞ்சம் பெருசா வரும். இதுதான் சேனை. ஆஹா, சரி. ஓ, குழம்பு தான் பேக்கிறோம் நாங்க. கருணக்கிழங்கு எண்ணெயில வறுக்கணும். ஆஹா, அது சேனை, இது கருணையா? எங்க இருந்து வர்றது? எந்த இடம், எந்த ஊர் தெரியா? எல்லா இடத்துல சரியம்மா, வார. நன்றி. டிவியில போகும். இஞ்சாடி பக்கம் வேற வேற பெரிய பெரிய சந்தையில இருக்கு. எவ்வளவு தக்காளி அண்டு இங்க தக்காளி எல்லாம் வந்து குவிஞ்சிருக்குது. எந்த இடத்துல நாட்டுக்காயில அமைஞ்ச வருது? எந்த ஊர்ல விளையுது? இங்க மதுரையில தேனி, பண்ணபுரம், தினமும் இருக்குமோ சந்தை? ஒவ்வொரு நாளும் சந்தை இருக்குதோ? நேரம் நேரம் நாலு, அதுக்கு பிறகு இல்ல. முன்னேற்றம் இல்ல. என்ன நிலைமையோ தெரியாது.